அமெரிக்காவில் ஒரு தமிழ்நாடு டாக்டர் ஒரு மருத்துவமனையை துவங்கினார். கஸ்டமர்களை கவர்ந்திழுக்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதில் நோயாளிகளுக்கு நோய் குணமானால் ரூபாய் 300 வசூல் செய்யப்படும், நோய் தீரவில்லை என்றால் ரூபாய் 1000 தரப்படும் என அறிவித்தார். இவரை எப்படியாவது கவிழ்க்க திட்டமிட்ட ஒரு அமெரிக்கர் தமிழ்நாடு டாக்டரை அணுகினார். அமெரிக்கர், சார், எனக்கு நாக்கால் சுவையை அறிய முடியவில்லை என்றார். உடனே டாக்டர், ஏமா நர்ஸ், அந்த 22 நம்பர் பாட்டிலை எடுத்து இவர் வாயில் ஊத்து என்றார். நர்ஸ் அந்த பாட்டிலில் இருந்து மருந்தை அமெரிக்கரின் வாயில் ஊற்றினார். உடனே பதறிய அமெரிக்கர், ஐயையோ, இது சிறுநீராச்சே என்றார். உடனே டாக்டர், அப்படினா உங்கள் நாக்கு சுவையை உணர்கிறது, மேட்டர் ஓகே, எடுங்க 300 ரூபாயை என்றார். ஏமாந்துட்டோமோ என்ற கோபத்தில் விட்டதை பிடிக்க 2 வாரம் கழித்து மீண்டும் டாக்டரிடம் வந்தார் அமெரிக்கர். அமெரிக்கர், எனக்கு ஞாபக மறதி அதிகமாயிடுச்சு, இதை சரி செய்யுங்க டாக்டர் என்றார். டாக்டர் உடனே, நர்ஸ் அந்த 22 நம்பர் பாட்டிலை எடுங்க என்றார். அமெரிக்கர் பதறிப்போய், டாக்டர், அது சிறுநீர் என்றார். டாக்டர், அப்போ உங்களுக்கு ஞாபகம் அதிகமாயிடுச்சு, இப்போ ரூபாய் 300 வச்சுட்டு கிளம்புங்க என்றார். அமெரிக்கர் தமிழர்களை எப்போதுமே ஏமாற்ற முடியாது என்று புலம்பிக் கொண்டே சென்று விட்டார்.